வணக்கம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டம் கிடைக்காது, குண்டர் சட்டம் வந்து ரத்தாயிடும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாமே பேசினாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது, அது நீதிபதியே வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தார். ஒரு ஏன்னா மேல் இடத்துல மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபோன் போட்டு தனிப்பட்ட முறையில் விசாரித்தாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இதை அர்ஜென்ட் வழக்காக அவசர வழக்காக வந்து விசாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன், அதனால தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். 39 வழக்குகள் இதுக்கு முன்னாடி, சவுக்கு சங்கர் வழக்குக்கு முன்னாடி இருக்க குண்டாசு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதம் தள்ளி போட்டிருக்காரு. 4 வாரம், 5 வாரம், 6 வாரம்னு தள்ளி போட்டு வச்சுருக்கிறார். ஆனால் சவுக்கு சங்கர் இதை மட்டும் நேற்று விசாரணைக்கு வந்தால் இன்றைக்கி உடனே விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். நீதிபதிகள்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து குண்டர் சட்டத்தை போட்டு ஆவணங்கள் எல்லாத்தையுமே ஒப்படைங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அது சம்மந்தமாக விசாரணை நடக்கும், கண்டிப்பாக வந்து சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ரத்தும் செஞ்சிட்டார், நீதிபதி சுவாமிநாதன் வந்து ரத்து பண்ணிட்டார். அதில் வந்து சவுக்கு சங்கர் தாயார் வந்து அவங்க கமலா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, சவுக்கு சங்கர் பேச்சால் எந்த விதமான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படவே இல்லை, பொது சொத்துக்கு எந்த சேதமும் ஏற்படலை. சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது 4 வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க, அந்த 4 வழக்குலையுமே குண்டர் சட்ட பிரிவு எதுவுமே வந்து போடவே இல்லை. இப்போ வந்து எப்படி குண்டர் சட்ட பிரிவு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ தலைமை அரசு வழக்கறிஞர் வந்து குண்டர் சட்டத்தை பற்றி எல்லாமே ஆய்வு பண்ணி தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சவுக்கு சங்கர் பேச்சால் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சவுக்கு சங்கர் பேச்சால் இணையதளத்தில் வந்து அவர் பத்திரிகையாளர் சந்தியா ரவிச்சந்திரனை பற்றி எழுதின விஷயம், அதே போல் தமிழர் முன்னேற்ற படையை சேர்ந்த வீரலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே வந்து எங்களையும் வந்து இந்த இதில் வந்து இடையீட்டு மனுவாக சேர்த்துக்கங்க, சவுக்கு சங்கர் பேசினால பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இவங்க சார்பாக பார்த்திங்கன்னா மூத்த வழக்கறிஞர்கள் பிரபாகரன் மற்றும் செல்வி சார்ஜ் இவங்க எல்லாமே வந்து ஆஜரானாங்க. பல சவுக்கு சங்கர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறது தான் அவருடைய வேலையை, அதனால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பத்திரிகையாளர் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க, காவல்துறையினரை வந்து ஓப்பனாக பேசியிருக்கிறாரு, நீதித்துறையும் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. தண்டிக்கப்பட வேண்டிய நபர் தான், குண்டர் சட்டத்தில் கைது பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விருதி விசாரணையெல்லாம் நடக்கும்போது நீதிபதி சுவாமிநாதன் வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி சவுக்கு சங்கருக்கு சரியான ஒரு ஆவணங்கள் இல்லை, கஞ்சா வழக்கெல்லாம் வந்து இதில் வந்து சேர்க்கலை, அதனால் வந்து சேர்த்துருந்தாங்கன்னா இதில் குண்டர் சட்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இது குண்டர் சட்டத்துக்கான இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து குண்டர் சட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டார். ஆனால் நீதிபதி பாலாஜி வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவித்தார். அதனால் வந்து என்னென்னா இது 3வது நீதிபதிக்கு போகுது இந்த வழக்கு, இந்த குண்டர் சட்டம் சம்மந்தமாக 3வது நீதிபதிக்கு போகும்போது அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணாலும் இந்த 3வது நீதிபதி விசாரணை வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அவர் போதைப்பொருள் வச்சுருந்தார் போனார் வந்தார்ன்னு காவல்துறை வந்து மேலும் வந்து சில கொடுப்பாங்க, ஆவணங்களை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து 3வது நீதிபதி விசாரணையில் வந்து கண்டிப்பாக சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா சந்தியா ரவி சங்கர் அப்புறமா வீரலட்சுமி இவங்க எல்லாமே ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ சவுக்கு சங்கருக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறனால இந்த குண்டர் சட்டம் ரத்து அப்படிங்கிறதே ஒரு நீதிமன்றத்தை ஒரு கேள்விக்குறி ஆகியிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பழைய வழக்கெல்லாம் தோண்டி எடுத்து நீதிபதி சுவாமிநாதன் வந்து இது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, நிம்மதியாக இருக்க முடியல, இப்படிலாம் செயல்படலாமான்னு முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்க மேலெல்லாம் வந்து வழக்கை திரும்பவும் தூசி தட்டி எடுத்து நடத்தினார். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இப்படி ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுரிமை கருத்துரிமை இந்த சுதந்திரத்தில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரா, குண்டாஸ் போட முடியாதுன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீதிபதி சுவாமிநாதன் சொன்னது ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தாக தான் பார்க்கப்படுது. சரி, இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறது வந்து தனக்கு ஆபத்து, தன்னை குழி தோண்டி போச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து நீதிபதி சாமிநாதனும் நீதிபதி பாலாஜியும் வந்து ஒரே கருத்தை தான் சொன்னாங்க, கோவை சிறையிலேருந்து சென்னை புலல் சிறைக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில் வந்து சவுக்கு சங்கர் கஞ்சா வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் வந்தது, அது 25ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுட்டாங்க. சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் உழுவுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து தமிழக அரசு இதை விடாது. அவங்க அம்மா சொன்ன மாதிரி, சவுக்கு சங்கரோட அம்மா கமலா சொன்ன மாதிரி, இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எங்கேயுமே ஏற்படுத்தலை பேசின விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீதிபதிகள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, முதலமைச்சர் வந்து ஒரு மேலே பேசினது தப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக குண்டாஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீதிபதியே முதலே சொன்னார். இது சரியான தருணம், இந்த சருணத்தில் தான் யூடியூப்பை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மீறி சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசியிருக்காங்க நீதிபதி சாமிநாதன்ட்ட. அப்படிங்கும்போது யார் யார் பேசுனாங்க அப்படின்னு நீதிபதி சொன்னால் தான் தெரியும், எதுக்காக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அவங்க பேசுனாங்க, என்ன விஷயத்துக்காக பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியும். கடைசியாக சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் அவர் பேசினார். எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிறைய நீதிபதிகள் வந்து
நிறைய பழக்கம் அவருக்கு இருக்கு. அவர் என்ன வேணாலும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி சவுக்கு சங்கரை கூட குண்டாஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சவுக்கு சங்கர் குண்டாஸ் இல்லை அப்படின்னாலும் உடனே வந்துட முடியாது. அவர் மேலே 8 வழக்குகள் போட்டிருக்காங்க. 8 வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா அவர் பேசி முடிக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகிடும். இந்த வழக்கெல்லாம் விடவே விட மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒவ்வொரு வழக்காக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஜாமீன் வாங்கி வெளியே வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும். குண்டாஸோட ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.